வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விருந்தோம்பலின் உணவு பரிமாறும் முறை பற்றி. படித்தேன், அதை பற்றி இந்த பதிவு போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸும் பாருங்கள். நம் தமிழர்கள் உணவே மருந்து என்று வாழ்ந்து வந்தவர்கள். உணவை பரிமாறுவதற்கு கூட ஒரு விதிமுறைகளை பின்பற்றி இன்று வரையில் விருந்தோம்பலில் அதனை கடைபிடித்து வருகின்றனர். மேலும் இந்த பரிமாறும் முறையில் பல நல்ல விஷயங்களும் கூட அடங்கி இருந்தன. உப்பு. கைக்கு சீக்கிரம் எட்டாத தூரத்தில் உப்பு. அதனை முதலில் வாழை இலையின் இடது கை ஓரத்தில் வைப்பார்கள். இதனால் உப்பானது உணவுடன் எளிதில் கலக்காது. இனிப்பு. மிளகாய் அல்லது உப்பை தெரியாமல் ருசித்துவிட்டால் உடனடியாக உட்கொள்ள இனிப்பு தேவை. அதனால் வலது கை ஓரத்தில் மிகவும் அருகாமையில் எடுக்கும்படியாக வைப்பர். பொரியல், அவியல். நடுவில் முக்கிய உணவான அன்னம், அதை சுற்றி கூட்டு பொரியல், அவியல், வறுவல், ஊறுகாய் என விதவிதமாக வைப்பார்கள். சித்ரான்னம். குறைவாக உட்கொள்ள வேண்டிய சித்ரான்னத்தை அதனை அன்னத்தின் அருகில் அதில் படாதவாறு வைப்பார்கள். நொறுக்குத்தீனி. அளவாக உட்கொண்டு வயிற்றை பாதுகாத்து கொள்ள கடைசியாக வைக்கப்பட்டிருக்கும் நொறுக்குத்தீனி வகைகள் இடதுகை ஓரம் உப்பிற்கு கீழே வைப்பார்கள். முதலில் பருப்பு மற்றும் நெய்யை வைப்பார்கள். இது முதலில் சென்று நமது உணவு குழாயை மிருதுவாக்கும். பிறகு குழம்பு வைப்பார்கள். இது ருசி சேர்த்து உண்ணும் ஆவலை தரும். அத்துடன் உணவு குழாயை வருடிவிடும். ரசம். பரிமாறி அன்னம் போடுவர். இதுவரை உண்ட அன்னத்தையும் இது செரிக்க உதவும். மோரை பரிமாறுவார்கள். இது வயிறார உண்டபின் உருவாகும் சூட்டை குறைக்கும். வாழை இலையைத்தான் நாம் பாரம்பரியமாக உணவுண்ண பயன்படுத்தி வருகிறோம். நாம் சூடான உணவுகளை இந்த இலையில் வைத்து பரிமாறும்போது அதில் ஒருவித மனம் தோன்றும். அந்த மனம் நமது பசியினை மேலும் தூண்டும். இதனால் தான் நாம் இந்த இலையில் சாப்பிட்டு வருகிறோம். வாழை இலையில் தொடர்ந்து உணவு உட்கொண்டு வந்தால் தோல் பளபளப்பாகும், உடல் நலம் பெறும். மந்தம், வலிமை குறைவு, இளைப்பு போன்ற பாதிப்புகள் நீங்கும். பித்தம் தணியும். இளநரை வராமல் நீண்ட நாட்களுக்கு முடி கருப்பாக இருக்கும். வாழை இலை ஒரு கிருமி நாசினி ஆகும். உணவில் உள்ள நச்சுக்கிருமிகளை அழிக்கும் தன்மை கொண்டது. இதனால் நோயின்றி நீண்ட ஆரோக்கியத்தை அளிக்கிறது. வாழை இலையின் மேல் உள்ள பச்சைத்தன்மை, குளோரோஃபில், உணவை எளிதில் சீரணமடைய செய்வதுடன் வயிற்றுப்புண்ணை ஆற்றும் தன்மை கொண்டது. வாழை இலையில் உண்பவர்கள் நோயின்றி நீண்ட ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.